இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ராஜாராணி எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பார்வதியை தேடுறது அந்த மாதிரியான ஒரு எபிசோட்ஸாக தான் இருந்தது. இதில் முக்கிய பங்காக நம்ம சந்தியா வந்துட்டு எல்லாரையும் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்வதி கிடச்சிட்டா மயக்க நிலையில் இருக்கா ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எதுக்குனாக்க கண்டிப்பாக இது பண்ணவன் வந்து கண்டிப்பாக பார்வதியை கொள்றதுக்காக அந்த இடத்துக்கு வருவான்னு பிளான் பண்ணி தான் போலீஸ்கிட்ட பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அந்த செல்வமும் வந்துட்டு அவங்களோட மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு டாக்டரை அடித்து உடச்சி அந்த அவங்களோட கோட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு உள்ளே வந்து விஷ ஊசியையும் வந்து போடுறாங்க. ஆனால் இவ்வளோ பிளான் பண்ணிட்டு கடைசியாக அவன் தப்பிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணவே இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கேமரா இல்லை, சிசிடிவி கேமராவே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதுதான் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க ஒரு போலீஸ் வந்துட்டு இவ்வளோ பெரிய தீவிரவாதியை பிடிக்க போகுது அப்படின்னாக்க அதுக்கான ஏற்பாடாவது ஒரு சிசிடிவி வந்து வச்சுருக்கலாம், அந்த மாதிரியும் வைக்கல. சரி ஓகே, அவங்க ஓடனாக்க உடனே பிடிக்கிறதுக்கு வெளியிலையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி வச்சுருக்கலாம். அதுவுமே பண்ணாமல் வெறும் அந்த ரூம்குள்ளே மட்டும் நாலு பேரை வச்சுட்டு பிடிக்கிற மாதிரியும் அவன் உடனே ரூம்குள்ளே இருந்த எல்லாருக்கிட்டையும் வந்து எக்ஸ்டிங்யூஷர் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை போட்டு கண்ணில் தூவிட்டு போயிட்டான். அப்போ வெளியிலையாவது யாராவது நாலு பேரை நிற்க வச்சுருந்துருக்கணும், இல்லை வந்துட்டு அவன் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளோரையே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருந்துருக்கணும். எதுவுமே பண்ணாமல் பொதுவாக பொதுவாக வந்துட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு கடைசியில் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.